ஹலோ நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சுதாகர் ஃப்ரம் நியூசிலாந்து. இன்னைக்கு நம்ம என்னோட வீடியோவில் பார்க்க போகிறது என்னோட போன வீடியோட ஒரு கண்டினியூட்டி. அதாவது நான் என்னோட போன வீடியோவில் வந்துட்டு நியூசிலாண்டோட இ விசா பற்றி சொல்லியிருந்தேன். அதை பற்றி வந்துட்டு இன்னும் பல தகவல்களோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகும். நியூசிலாந்து இ விசா, நியூசிலாந்து இமிக்ரேஷன் இஷ்யூ பண்ணும்போது அது வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கும் ஒர்க் விசா என்ன நியூசிலாந்து விசா எந்தெந்த கேட்டகரியில் இருக்கும் எல்லாமே வந்துட்டு நியூசிலாந்து கவர்மெண்ட் இ விசா எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு விசாவாக அவங்க மாற்றி அது அந்த விசா வந்துட்டு லேபிளில் பாஸ்போர்ட்டில் லேபிள் பண்ணாமல் அது வந்து இப்போ அவங்க A4 சைஸில் அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு அந்த A4 சைஸ் பேப்பரில் இருக்கும். அது வந்து இமெயில் அனுப்பிச்சு கொடுப்பாங்க அப்ளிகண்ட்க்கோ, அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்சி யாராவது உங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை வந்துட்டு இமிக்ரேஷன் லாயர்ஸ் யாராவது உங்களுக்கு அந்த விசா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நியூசிலாந்து இமிக்ரேஷன் டைரக்டாக அதை அவங்களோட இமெயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். இப்போ நம்ம தாய்நாட்டில் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய ஏஜென்சி வந்துட்டு மக்களை இ விசா மூலமாக ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் என்னோட போன வீடியோக்கில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் NZETNA என்ன, அதே மாதிரி வந்துட்டு இ விசா ஒர்க் விசாவில் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது என்ன பண்ணுறோம்னா, ஏஜென்சி மக்களை வந்துட்டு முழுமையாக நம்ப வைக்கணும், நம்ப வச்சு அதில் அவங்கள ஏமாத்துறோம் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, NZETTAவோட நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோவில் NZETTA வந்து இந்தியாவுக்கு கிடையாது. அந்த NZETTA வந்துட்டு இந்தியாவை விட்டு இருக்க அவங்களோட ஏஜென்சியோட லிங்க், அவங்க மூலமா வந்துட்டு இந்த NZETTAவை அவங்க ரெடி பண்ணுறாங்க மக்களுக்காக. ஸோ அந்த டீட்டெயில்ஸ், மக்களோட அந்த அப்ளிகண்ட்டோட டீட்டெயில், அவங்களோட பேர், பாஸ்போர்ட் நம்பர், இதை வந்துட்டு வேற கண்ட்ரிக்கு அவங்க கொடுத்து அங்கேருந்து அவங்க வந்துட்டு இந்த NZETTAவை ரெடி பண்ணி திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து பெரிய நெட்வொர்க்கு. ஸோ இந்த டீட்டெயிலை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இ விசா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க A4 சைஸில் வந்துட்டு அந்த இ விசாவை அதை மாற்றுறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் போலியான ஆவணங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அதை இந்த ஏஜென்சி தெரிஞ்சுட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, NZETTA டீட்டெயிலில் வந்துட்டு NZETTAவில் பொதுவாக என்னென்னா, அந்த NZETTAவோட உங்களுக்கு வராது என்னென்னா உங்களோட பேர், அது பாஸ்போர்ட் டீட்டெயில், அதே மாதிரி NZETTAவோட எக்ஸ்பைரி டேட், அது வந்து பொதுவாக வந்துட்டு 2 வருஷத்துக்கு இருக்கும், இல்லைன்னா 3 வருஷத்துக்கு இருக்கும். அது மாதிரி NZETTA வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நியூசிலாந்துக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்காக ஒரு லீகலாக கொடுக்குற ஒரு விஸ்டம் விசாக்காக கொடுக்குற ஒரு ஒரு பர்மிட், அது விசா கிடையாது. ஸோ அந்த டீட்டெயிலை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இ விசாவை இ விசான்னு டைப் பண்ணி அதில் வந்துட்டு பார் கோடெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட பேர், உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், நீங்கள் எந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களோட சேலரி மாத சம்பளம் என்ன, அதே மாதிரி அந்த விசாக்காக அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விசாக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் சில இன்ஃபர்மேஷன், நியூசிலாண்டோட சிம்பிள் சில்வர் ஃபண்ட், அது ஒரு இலை மாதிரி இருக்கும், அந்த சிம்பிளை வந்துட்டு ஃபுல்லாக அந்த A4 சைஸ் பேப்பர் ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சில விசாவில் என்னென்னா நிறைய கம்பெனியோட பேருங்கள்லாம் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில், க்ரீன் கலரில், என்னென்ன கலர் அவங்களுக்கு ஏஜென்சி தேவையோ, மக்களை ஒரு ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கு வந்துட்டு விதவிதமாக அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு நான் செக் பண்ணதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் இருந்து அது வந்துட்டு பிரிண்ட் ஆகி வருது ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்ட். இது வந்து பெரிய நெட்வொர்க் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்துறதுக்காக. இது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக மக்களை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, NZETTAவோட அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீ வந்துட்டு பாதி காசு இப்போ கட்டிருப்பா, பாதி காசு வந்துட்டு நீ இந்த விசாவை செக் பண்ணிவிட்டு உனக்கு வந்துட்டு இந்த விசா ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்ணிக்கோ விசா ஒரிஜினல் தான் அப்படின்னு உனக்கு எக்ஸ்பைரி டேட்டு, விசாவோட எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் உனக்கு தெரிஞ்ச உடனே நீ வந்துட்டு பேலன்ஸ் காசை நீ வந்து பே பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்போ வந்துட்டு அப்ளிகன்ட் என்ன ஆகுதுன்னா, அப்ளை பண்ணவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போய் நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணும்போது, நியூசிலாந்து இமிக்ரேஷன் வெப்சைட்டில் போயிட்டு அவங்க வந்துட்டு
இவிசாக்காக அவங்க வந்துட்டு வெரிஃபை பண்ணும்போது அந்த என்சைடிடியோட டீட்டெயில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுக்கு காமிக்குது உங்களோட அந்த அப்ளிகண்டோட பேரு, பாஸ்போர்ட் நம்பர். சில சமயத்தில் வந்து அந்த அப்ளிகண்டோட பேர் வராது, பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட், அதே மாதிரி வந்துட்டு பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட், அதுக்கப்புறம் என்சைடிடியோட அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸ்பைரி, ஸோ 2 வருஷமோ 3 வருஷமோ அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். ஸோ இதை வந்துட்டு மக்கள் நம்பிடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்துட்டு ஆமாம் ஜென்யூனான ஒர்க் விசா தான் அப்படின்னு சொல்லி நம்பி பேலன்ஸான பேலன்ஸ் அவங்க என்ன காசு கொடுக்கணுமோ அந்த ஏஜென்சி அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு 3 லட்சரூபா 5 லட்சரூபா 8 லட்சரூபா வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பேலன்ஸ் காசு அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. இது எல்லாமே போலி. ஆக்சுவலாக உங்களுக்கு நியூசிலாந்து இமிக்ரேஷன் வந்துட்டு விசா இஷ்யூ பண்ணும்போது அந்த ஒர்க் விசா, அந்த ஒர்க் விசா, இ விசான்னு இங்கே நம்ம தாய்நாட்டில் அது கொடுத்துட்ருக்காங்க, மக்களை ஏமாத்துறாங்க. அந்த பர்டிகுலர் விசாவில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகண்ட், அந்த நபரோட கம்பெனி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மாத சம்பளம் எவ்வளோன்னு அதில் போட்டிருக்காங்க. உண்மையான விசாவில் வந்துட்டு மாத சம்பளம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இமிக்ரேஷன் வந்துட்டு ஒருத்தரோட ப்ரைவசியை வந்துட்டு அவங்க வந்துட்டு காமிக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது வந்துட்டு யாருக்குமே அவங்க காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ஒரு பர்டிகுலர் டீட்டெயிலை நீங்கள் பார்த்தாமே நீங்கள் கண்டுபிடிச்சுன்னா அது போலியான ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இ விசாவோட வெரிஃபிகேஷன், அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணும் போது வந்துட்டு உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன காமிக்குதோ அதை வந்து தயவு செய்து நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அது வந்து நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் விசா இஷ்யூ பண்ணலை, அது அது வேற ஒரு இடத்துல இருந்து இந்த ஏஜென்சி வந்து உங்களுக்காக என்சிடிடிஏவை ரெடி பண்ணி அதில் இருந்து எடுத்து அந்த நம்பர், என்சிடிடிஏவோட அப்ரூவ்ட் நம்பர் எடுத்து இ விசா டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி அதில் அவங்க போட்டு உங்களை ஏமாத்துறாங்க. ஒர்க் விசா இதுதான், ஒர்க் விசா, இந்த கம்பெனிக்காக நீ ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 பேப்பர் ஜாப் ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு மக்களை கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவங்கள ஏமாத்திடுறாங்க. நேர்களே, ப்ளீஸ் இதை வந்துட்டு நீங்கள் நம்பாதீங்க. இது முழுக்க முழுக்க போலியானது. நியூசிலாந்து இமிக்ரேஷன் வந்துட்டு February 2020 அவங்க எந்த ஒரு விசாவுமே வந்துட்டு அவங்க இஷ்யூ பண்ணலை. நியூசிலாந்து இமிக்ரேஷன் வந்துட்டு ஏன்னா கம்ப்ளீட்லி கண்ட்ரி வந்துட்டு லாக்டவுன், இந்த COVID-19 வந்துட்டு அவங்க யாருக்குமே விசா வந்துட்டு இஷ்யூவே பண்ணலை, இன்னி வரைக்கும் இஷ்யூ பண்ணலை. அப்படி அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் தான் வந்துட்டு உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுவேன். சில எக்ஸம்ஷன் வந்துட்டு நியூசிலாந்து இமிக்ரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, சில பேருக்கு வந்துட்டு அவங்க விசா கொடுத்தாங்க. அது வந்துட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சில ரொம்ப முக்கியமான, நியூசிலாந்தில் டிமாண்டில் இருக்க சில ஜாபுக்கு மட்டும்தான். அது வந்து டாக்டர்ஸ், சர்ஜியன்ஸ், பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜியன்ஸ், நர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் மட்டும்தான் வந்துட்டு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், பொதுவாக அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டாக அவங்க வீசா ரெடி பண்ணி, ஏன்னா அவங்க இங்கே டிமாண்டில் இருக்கிறதுனால கோவிட் நைன்டீனால் வந்துட்டு இந்த நியூசிலாண்டில் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள ஒரு பேக்கப்பில் வைக்கணும் அந்த டாக்டர்ஸ் எல்லாம், நர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த வீசா வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு மட்டும்தான், மற்ற யாருக்குமே வந்துட்டு அவங்க வீசாவே கொடுக்கல, ஒர்க் பர்மிட் கொடுக்கல. எந்த ஒரு எம்ப்ளாயருமே வந்துட்டு ஓவர்சீஸில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு ஜாப் ஆஃபரே கொடுக்கல. ஏன்னா நான் நிறைய கம்பெனிக்கு வந்துட்டு நான் கன்சல்டன்சிங் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ அவங்க கிட்ட எல்லாம் என்னென்ன போலி ஆவணங்கள் வந்துட்டு மக்கள் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும் போது அது எல்லாமே அவங்க நான் ஃபோன் பண்ணி அவங்கள கேட்டு அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். பேசுனது அவங்களே பிரமிச்சு போயிருக்காங்க, இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் அது மாதிரி இருக்கு. ஸோ நேரத்தில் ப்ளீஸ் உங்களுக்கு நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு நியூசிலாண்டோட ஜாப் ஆஃபர், த ஒரிஜினல் ஜாப் ஆஃபர், என்னுடைய ஜாப் ஆஃபரே வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அந்த ஜாப் ஆஃபர், என்னென்ன அந்த ஜாப் ஆஃபரில் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.